வச்சு கொஞ்சம் வடை பண்ணலாம். நார்மலாக நம்ம வெண்டைக்காய் வந்து புளிக்குழம்பு சிப்ஸ் இந்த மாதிரி எது வேணாலும் போடுவோம், பக்கோடா மாதிரி. நான் கொஞ்சம் கடலைப்பருப்பு ஊற வச்சுருக்கேன். அது வந்து வெண்டைக்காய் கொஞ்சம் வளவளப்பு இருக்கிறதுனால நிறைய வந்து அதை விரும்பி சாப்பிட மாட்டாங்க. இப்போ இதை வந்து வடை மாதிரி தட்டினோம்னா டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இப்போ நான் அதுக்கு ஒரு ரெண்டு வெண்டைக்காய் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி, கொஞ்சம் வெங்காயம். நான் பருப்பு வந்து ஒரு 100 கிராமுக்கு வந்து பருப்பு ஊற வச்சுருக்கேன். இப்போ அதை நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்துக்குவோம். அதை இப்போ நான் இது வந்து ஒரு 100 கிராம் கடலைப்பருப்பு ஒரு 1/4 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து ரொம்ப நைஸாக அரைச்சிடாமல் ஓரளவுக்கு லைட்டாக குறகுறப்பாக அரைச்சி எடுத்துக்கிறோம். அதை இப்போ இதை ரொம்ப நைஸாக இல்லாமல் ஓரளவுக்கு குறகுறப்பாக அரைச்சாச்சு. பருப்பு வந்து 1-2 இருக்கணும், ரொம்ப முழுசாகவும் அரைச்சிடக்கூடாது. இப்போ இதில் பார்க்கும்போது 1-2 பருப்பு இருந்ததுன்னா உங்களுக்கு அப்போ தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். சுத்தமாக இருக்கிறது எல்லாமே இதில் வலிச்சு போட்டுக்கிறோங்க. இப்போ இதுக்கு தேவையான வெங்காயம் அதில் வந்து சேர்த்துக்கலாம். நல்லா பிசைஞ்சு விட்டு சேர்த்துக்கிறோங்க வெங்காயத்தை, கருவேப்பிலை, கொத்தமல்லி. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெண்டைக்காயும் அதில் வந்து சேர்த்துக்கலாம். நம்ம வளவலன்னு இருக்கோன்னு நினைக்காதீங்க, அது வந்து நல்லா பிசைஞ்சிருங்க. இப்போ இது காரத்துக்கு தேவையான கொஞ்சம் சோம்பு, 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் பூண்டு. அது வந்து நல்லா நம்ம உரலில் போட்டு இடிச்சிட்டு சேர்த்துக்குவோம். அப்போ தான் வந்து வடை வந்து டேஸ்ட்டாக வரும். நீங்கள் மிக்சியில் போட்டு சுற்றுறதுனாலும் சுற்றிக்கலாம். நான் உரலில் போட்டு இடிச்சிட்டு அதில் சேர்த்துக்கிறேன். இப்போ இதுக்கு தேவையான உப்பு வந்து சேர்த்துக்கலாம். இப்போ நான் இடித்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகாய், சோம்பு, பூண்டு. பச்சை மிளகா போட்டுக்கிறதுனால கையில் எடுக்காதீங்க, ஒரு டைமில் காரம் இருக்கும். உங்களுக்கு வெண்டைக்காய் நிறைய வேணுன்னா கூட நீங்கள் தாராளமாக சேர்த்துக்கலாம். நான் பருப்பு வந்து ஒரு 100 கிராம் தான் பருப்பு. இப்போ இந்த வெண்டைக்காயும் பருப்பு எல்லாம் நமக்கு ஒன்று சேர்த்தாச்சு, உடையாது. நமக்கு வெண்டைக்காய் வந்து கொஞ்சம் பிசுபிசுப்பு தன்மை இருக்கிறதுனால வந்து உடைய மாட்டாது. நல்லா அந்த கையில் இருந்த மாதிரி எடுத்துக்கிறோங்க. இதில் சோடா அதுலாம் எதுவும் சேர்க்காதீங்க. லைட்டாக வச்சுட்டு இப்படி ப்ரெஸ் பண்ணிங்கனாலே வடை சூப்பராக வரும். இப்போ அதே மாதிரி இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு, நம்ம இதை வந்து போட்டு எடுத்துடலாம். லைட்டாக உள்ளங்கையில் வச்சு அமுக்கணும் இந்த மாதிரி, அப்போ வந்து வடை வந்து உடையாமல் உங்களுக்கு வரும். இப்போ அதை எண்ணெயில் போட்டு எடுத்துருவோம். இப்போ ஓரளவுக்கு எண்ணெய் சூடாயிடுச்சு. எண்ணெய் சூடாயிடுச்சான்னு பார்த்துக்குறங்க. பார்த்துக்கிட்டு நம்ம தட்டி இருக்கிற வடையை வந்து அதில் வந்து போட்டுடலாம். எப்போவுமே அடுப்பு வந்து வடைக்கு ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் ஹையில் வச்சுக்கிறோங்க, அப்புறம் வந்து ஸ்லோ பண்ணிடுங்க. வடை தட்டுறது ரொம்ப ஈஸி. நீங்கள் இந்த வெண்டைக்காய் சேர்த்துருக்கிறதுனால வடை வந்து உடையவே உடையாது. நான் உங்களுக்கு திரும்பவும் காமிக்கிறேன் எப்படி தட்டுறது அப்படிங்கிறதுல. இந்த மாதிரி கையில் நல்லா உருட்டிக்கிடுங்க. உருட்டிக்கிட்டு உள்ளங்கையில் வச்சு ஃபுல் அப்படியே லைட்டாக ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து பருப்போட சூப்பராக வந்துடும் ஷேப் வந்து. நம்ம எண்ணெயில் போட்டு எடுக்கிறதுனால உங்களுக்கு அந்த வளவளப்பு கொஞ்சம் கூட இருக்காது. சும்மா 2-3 வெண்டைக்காய் இருந்தாலே போதும், ஒரு 100 கிராம் பருப்பு டக்குன்னு நமக்கு வீட்டுக்கு தேவையானது வந்து போட்டு எடுத்துடலாம். இது அடுத்த சிம்மில் வச்சு வேக வச்சுருவோம். அதை லைட்டாக வெந்துட்டு அப்படியே வடையை திருப்பி மாத்திரம் விடுங்க, உடஞ்சிராமல். எப்போவுமே வடை வந்து கொஞ்சம் அகலமான பாத்திரத்திலே போடுங்க. அப்போ தான் வந்து வேகிறதுக்கு உங்களுக்கு இடமும் ஃப்ரீயாக இருக்கும். அதில் வந்து சும்மா பருப்பு ஊற டைம் மாத்திரம்தான் உங்களுக்கு. நறுக்கிட்டோம்னா ஒரு 10 நிமிஷம் கூட ஆகாது அந்த வடை போடுறதுக்கு. வெண்டைக்காய் சாப்பிடாதவங்களுக்கு நீங்கள் தாராளமாக இதே மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். இப்போ இது வடை நல்லா வேகட்டும். இப்போ நீங்கள் அதை இடிக்கும்போது ஒரு சின்ன துண்டு வந்து இஞ்சி சேர்த்துக்கிறங்க. நான் இஞ்சி சேர்த்து அதை வந்து போடலை. லைட்டாக ஒரு துண்டு போட்டுக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் உங்களுக்கு. அந்த டேஸ்ட் வந்து கடித்து சாப்பிடல. வடையை வந்து பொறுமையாக திருப்பி விடுங்க, உடைய மாட்டாது. இருந்தாலும் லைட்டாக நீங்கள் வந்து திருப்பி விடுங்க.
பெரிய கரண்டி வச்சு திருப்புறதுக்கு இந்த மாதிரி இதில் திருப்புறது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது வந்து நம்ம தோசைக்கல்லில் எண்ணெய் தடவுறது தான். இது நம்ம கம்பி லென்த்தாக இருக்கிறதுனால நமக்கு வந்து எண்ணெய் சட்டி பக்கத்தில் கை போகாது. இப்போ உள்ளே வேகணும்னா நம்ம போட்டிருக்க வெண்டைக்காய் எல்லாமே வேகணும். வெண்டைக்காய் போடும்போது கீரை சேர்க்க வேண்டாம். நீங்கள் நார்மலாக பருப்பு வடை போட்டிங்கன்னா எந்த கீரை வேணாலும் சேர்த்துக்கலாம். வெண்டைக்காய் போடும்போது கீரை தேவையில்லை. கொத்தமல்லி கருவேப்பிலை அது மாத்திரம் போட்டுட்டு இதை செஞ்சிடலாம். இப்போ ஓரளவுக்கு வந்து வடை ரெடி ஆயிடுச்சு. இப்போ அதை நம்ம வந்து எடுத்துருவோம். நல்லா செவந்துட்டாலே உங்களுக்கு வடை வந்து ரெடி ஆயிரும். அந்த எண்ணெய் வந்து கொதிக்கிறது வந்து லைட்டாக நிற்கணும். அப்போ தான் வந்து வடை உள்ளே வெந்துருச்சுன்னு அர்த்தம் இல்லை. ஏன்னா எண்ணெய் சூடாக கொதிச்சுக்கிட்டே இருந்துச்சுன்னா உள்ளுக்குள்ளே வேகலை அப்படிங்கிறது. அதனால் அதை பார்த்துட்டு எடுங்க. இப்போ வடை நல்லா வெந்துருச்சு. வேகல மீதி இருக்கிறதையும் அதே மாதிரி போட்டுடலாம். சும்மா நம்ம வீட்டுக்கு தேவையானது ஒரு நாலஞ்சு இடம் தேவைனாலே ஒரு ரெண்டு வெண்டைக்காய் ஒரு வெண்டைக்காய் இருந்தாலே போதும். ஒரு 100 கிராம் பருப்பு இருந்தால் போதும். நமக்கு சின்ன வெங்காயம் நிறைய சேர்த்துக்கிட்டிங்கன்னா வடை இன்னும் டேஸ்ட்டு நிறைய இருக்கும். இது நல்லா வேகத்து நம்மளோட வெண்டைக்காய் வடை வந்து ரெடி ஆயிடுச்சு. பருப்போடு சேர்த்து இதுக்காக டிஃபனுக்கே செய்யலாம். சாம்பார் சட்னியோடு சாப்பிட்றதுக்கும் போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ இதுவும் வேகட்டும் வெந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம். இப்போ நம்ம வெண்டைக்காய் வடை வந்து ரெடி ஆயிடுச்சு. வெண்டைக்காய் போட்டதுக்கானதே தெரியாது. நார்மலாக உங்களுக்கு பருப்பு கீ இது வெங்காயம் கொத்தமல்லி போட்ட மாதிரி தான் இருக்கும். நல்லா மொறு மொறுன்னு இருக்கும் சாப்பிட்றதுக்கு. வெண்டைக்காய் உங்களுக்கு நல்ல ஹெல்த்தியானதுங்கிறதுனால தாராளமாக நீங்கள் வெண்டைக்காய் வந்து நிறையவே சேர்த்துக்கலாம். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் குழந்தைங்களுக்கு இதே மாதிரி செஞ்சு கொடுங்க. தொடர்ந்து நான் போடுற வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.